ஒரு பணம் ஒருவர் உங்களுக்கு கொடுக்கும்போது மனம் உவந்து கொடுக்கணும், சந்தோஷமாக கொடுக்கணும், ஹாப்பியாக கொடுக்கணும். கஷ்டத்துலேயும் கவலையிலையும் ஐயோ போதே ஐயோ போதேன்னு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க ஆத்திர அவசரத்துக்கு தான் பணம் வாங்குறாங்க, பணமே இல்லாதவங்க தான் பணம் வாங்குறாங்க, ஏதோ ஒரு தேவைக்காக தான் பணம் வாங்குறாங்க. மனிதநேயத்தின் பக்கம் திரும்பும்போது பணம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், ஆனால் மக்களை சம்பாதிச்சிட்டிங்கன்னா குருவே சரணம். நேற்று மகாவிஷ்ணு தம்பியோட ஆன்லைன் கிளாஸ்க்கு நான் வந்திருந்தாங்க. ஆனால் உண்மையே சொல்கிறேன், வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை நாங்கள் எல்லாருமே சந்தித்தோம். உண்மையாகவே இது வந்து எல்லாருக்கும் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பே இல்லைங்க. இந்த வகுப்பில் யார் யார் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் உண்மையாகவே ரொம்ப கடவுளோட ஆசை பெற்றவங்களாக இருப்பாங்க. ஏதோ ஒரு உணர்வு, ஒரு அமைதி, ஒரு பேரானந்த நிலை, இதெல்லாம் வந்து உண்மையாகவே சொல்கிற தம்பி உங்களால் மட்டும்தான் இதெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்க முடியும். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மக்களை முதல்ல சம்பாதிச்சு பழகுங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி மக்களை எப்போ நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் பணம் என்பது உயர்ந்த கட்டத்தில் தானாகவே சேரும். நீங்கள் மக்களை சம்பாதிக்கிறதை விட்டுட்டு பணம் சம்பாதிக்கணுன்றதுலேயே குறியாக இருந்தீங்கன்னா பணம் சேரும், ஆனால் பின்னாடியே கர்மாவும் சேரும். உங்களுக்கு அதில் நிம்மதி இருக்காது, தெளிவு இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவ்வளோ பணம் ஏண்டா சம்பாதிச்சோன்ற அளவுக்கு ஆகிடும். இதை எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பணம் ஒருவர் உங்களுக்கு கொடுக்கும்போது மனம் உவந்து கொடுக்கணும், சந்தோஷமாக கொடுக்கணும், ஹாப்பியாக கொடுக்கணும். கஷ்டத்துலேயும் கவலையிலையும் ஐயோ போதே ஐயோ போதேன்னு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மனப்பதிவு இந்த பிரபஞ்சத்திற்கு சென்று அது உங்களுக்கு பல கர்ம வினைகளை ஏற்படுத்தும். இதனால தான் இஸ்லாத்தில் வந்து இந்த வட்டிக்கு விடுற தொழிலை மேக்ஸிமம் பண்ணாதீங்கன்னு சொல்கிற காரணமே அதுதான். ஏன்னா வட்டி கொடுக்குறவங்க, நான் எல்லாரையும் தவறு நான் சொல்ல, இருக்கக்கூடிய கான்செப்டை சொல்கிறேன், எது பெஸ்ட்டு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த முடிவும் நான் எடுக்க மாட்டேன், நீங்கள் தான் எடுக்கணும், இது உங்கள் வாழ்க்கை. அந்த எப்பேற்பட்ட ஆட்களாக இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு அக்ரிமெண்ட்டில் நான் ஓகே நான் வட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த தன்மையில் வந்தாலும் வட்டியை கொடுக்கும்போது சந்தோஷத்தோடு கொடுக்க மாட்டார்கள். எல்லாரையும் சொல்ல, மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆஃப் பீப்புளை நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஆத்திர அவசரத்துக்கு தான் பணம் வாங்குறாங்க, பணமே இல்லாதவங்க தான் பணம் வாங்குறாங்க, ஏதோ ஒரு தேவைக்காக தான் பணம் வாங்குறாங்க. அப்போ ஆத்திர அவசரத்துக்கு பணம் வாங்கும்போது நாளைக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வாங்கும்போது இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் கொடுக்கும்போது இருக்காது. அப்போ என்ன, கர்மாவை சம்பாதிக்கிறீர்கள் என்று அர்த்தம். இது ஒரு பாயிண்ட் மெயினாக மைண்டில் வச்சுங்க. அடுத்தது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, மக்களை நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கும்போது உங்களுடைய மனம் உங்களுடைய செயல் எல்லாம் எப்படி செயல்பட ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எது தேவை எது தேவையில்லை, அவங்களை எப்படி கம்ஃபர்ட்டாக வச்சுக்கலாம், அவங்ககிட்ட எந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணலாம், எதை வந்து புகழ்ந்து பேசலாம், எதை வந்து அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிற மாதிரியான விஷயங்களை எதெல்லாம் அப்ரோச் பண்ணலான்னு சொல்லி எல்லாம் அவங்களோட எண்ணம் ஃபுல்லாக அவங்களோட கம்ஃபர்டபிலிட்டிலேயே தான் இருக்கும். ஆனால் எப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தில் உங்களோட கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சோ, பணம் சம்பாதிக்கின்னு போயிடுச்சோ, அவன் எப்படி வீணாக போனாலும் பரவாயில்ல, அவன் எப்படி நாசமாக போனாலும் பரவாயில்ல, நமக்கு பணம் வந்தால் போதும், அவன் என்ன கஷ்டத்தில் இருந்தால் பரவாயில்ல, எனக்கு அந்த பணம் வந்தால் போதும், எனக்கு அந்த பணம் தான் மெயின் சொல்லி உங்களுடைய நோக்கம் பணத்து மேலே இருந்ததுன்னா உங்கள் கவனம் ஃபுல்லாக இந்த நெகட்டிவிட்டியில் போகும். உங்களுடைய நோக்கம் மக்கள் தான் முக்கியம், மனிதன் தான் முக்கியன்றதுனா மனிதநேயத்தின் பக்கம் திரும்பும். மனிதநேயத்தின் பக்கம் திரும்பும்போது பணம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், ஆனால் மக்களை சம்பாதிச்சிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த பணம் உங்களை காக்கும். இதுவே பணம் தான் முக்கியம், நீங்கள் யாரையும் கண்டுக்காம மதிக்காமல் நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பணம் விரைவாக சேரும், ஆனால் அந்த பணத்தினால் உங்களுக்கு நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, வாழ்க்கையில் நிறைய கர்ம வினைகளை கெட்ட கர்ம வினைகளை சம்பாதித்து விடுவீர்கள். அப்போ இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நல்ல மனிதர்களை நீங்கள் முதல்ல சம்பாதிக்கணும். நல்ல மனிதர்களை சம்பாதிக்கணும்னா என்ன, நல்ல வார்த்தைகளை பேசணும், பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி கொடுக்கணும், நல்ல விஷயங்களை அப்ரோச் பண்ணணும். இதை விட்டுட்டு நீங்கள் பணம் 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 பணம்ன்ற தன்மையிலே போகும்போது பணம் மட்டும்தான் அதிகமாக சேரும், ஆனால் வாழ்வில் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணவே முடியாது. இதெல்லாம் கடந்து இந்த உலகத்தை தாண்டிய அருள் உலகம்ன்ற ஒன்று இருக்குது, அங்கே உங்களை பக்கத்தில் கூட சேர்த்துக்க மாட்டாங்க. நாகானந்த சுவாமிகள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பூந்தமொழியில் அவரோட ஜீவசமாதிக்கு பணம் என்பது பேய் அப்படிங்கிறார். ஆனால் ஒரு சில பேர் பணம் என்பதை மகாலட்சுமி அப்படின்றாங்க. என்னங்க இதிலே இவ்வளோ முரண்பாடு இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனமு வந்து கொடுக்கக்கூடிய பணம் மகாலட்சுமி, மனமில்லாமல் கொடுக்கக்கூடிய அந்த கிரீடினஸில் அந்த ஒரு ஒரு பேராசையில் கொடுக்கக்கூடிய பணம் பெறக்கூடிய பணம் என்பது பேய்.
ஸோ உங்களுடைய பணம் உங்களுக்கு மகாலட்சுமியாக செயல்படுகிறதா அல்லது பேயாக செயல்படுகிறதா என்பதை நீங்கள் எந்த தன்மையில் எந்த நோக்கத்தில் இருக்கீங்களோ அதுதான் தீர்மானிக்கும். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, மக்கள் மேலே அதிக மனிதநேயத்தோடு செயல்படுங்க, அன்போடு இருங்க, கருணையோடு இருங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை உணர்ந்து செயல்படுங்க. முடியலன்றாங்களா, உங்களால் எது முடியுமோ கொடுக்குற தன்மையில் இருந்தீங்கன்னா அதை கொடுத்துருங்க. பணமே எல்லா நேரத்துலையும் கொடுக்கணும்னு கிடையாது, உங்களோட திறமையை கொடுங்க, உங்களோட வாய்ப்புகளை கொடுங்க. அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு பெறக்கூடிய தன்மையில் இருக்கிறாங்கன்னா சுத்தமாக அவங்களால முடியலன்னா கொடுத்த அழகு பாருங்கள், அதோட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. எனக்கு பணம் மட்டும்தான் முக்கியம், பணம் கொடுத்தா தான் நான் இப்படி பண்ணுவேன் நீங்கள் நினச்சிங்கன்னா கடவுள் இதை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், இறைவன் இதை நோட் பண்ணி கொண்டே இருக்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, ஏன்டா உனக்கு ஒன்றே ஒன்று தான் கொடுத்து வேடிக்கை பார்த்தேன், அந்த ஒன்றவே நீ ப்ராப்பராக கொடுக்கலையே, அப்போ போக 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 உனக்கு நான் ஏகப்பட்ட விஷயம் கொடுத்தேன்னா எத்தனை மனிதர்கள் நீ காயப்படுத்துவேன், அதை எப்படிலாம் நீ மிஸ்யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற தன்மையில் உங்களுக்கு இறைவன் அருள் பாலிக்க மாட்டார், அருளாசிகளை வழங்க மாட்டார். ஸோ இறைவன் உங்களுக்கு அருளை வழங்க வேண்டும் என்றால் நீங்கள் மனிதர்களை மதித்து உணர்ந்து அவர்கள் தேவையறிந்து குணமறிந்து அவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். அது எதா இருந்தாலும் சரி, அறிவாக இருந்தாலும் சரி, ஞானமாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, பணம் மட்டுமே முக்கியம்னு ஓடும்போது பணம் சீக்கிரம் சேரும், ஆனால் அந்த பணத்தினால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்திருக்கோம். ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல பாரம்பரியம் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க அனுப்பும் போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபன் ஆக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.